வீட்ல உள்ள பொருளை வச்சே ரொம்ப டேஸ்டியா கடையில வாங்குறது மாதிரியே நாம பாம்பே அல்வா செஞ்சிருக்கோம் வெல்கம் டு சிவகலி சமையல் ஒரு இந்த கப்பால ஒரு கப் நான் கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்துர்க்கேன் இது வந்து மெஷர்மென்ட்டால வந்து 200 கிராம் அளவு வரும் இத வந்து நம்ம ஒரு பாத்திரத்துல மாத்திக்கலாம் அதனால ஒரு கப் நம்ம கார்ன்ஃப்ளோர் மாவு போட்டுறோம் அதே கப்பால ஒரு கப் நம்ம தண்ணி ஊத்திக்கலாம் தண்ணிய ஊத்தி இது கட்டி இல்லாம நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம் அதனால ஒரு கப் நம்ம கார்ன்ஃப்ளோர் மாவு எடுத்தோம் இதே கப்பால 1/2 கப் நம்ம ஜீனி சேர்த்துக்கலாம் பாருங்க 1/2 கப் அது அல்வாவுக்கு வந்து இனிப்பு கரெக்டா இருக்கும் இப்போ 1 கப் கார்ன்ஃப்ளோர் மாவுக்கு 3 கப் தண்ணி வந்து நமக்கு கரெக்டா இருக்கும் 1 கப் நம்ம வந்து மாவு கலரி வச்சிருக்கோம் இதுல வந்து நம்ம 2 கப் தண்ணி ஊத்திக்குவோம் பாருங்க பாகு நல்லா கொதிச்சு வந்திருச்சு இது வந்து பாகு பதம்லாம் தேவை கிடையாது இப்படி கையில எடுத்து வச்சா பிசுபிசுன்னு ஒட்டனாலே அது போதும் இதுல ஒரு 2-3 சொட்டு நம்ம எலுமிச்சை சாறு ஊத்திக்கலாம் அப்பதான் அந்த ஜீனி பாகு வந்து டீபடாம இருக்கும் கொஞ்சம் புளிப்பு தன்மையோட அல்வா டேஸ்டாவும் இருக்கும் இப்போ நம்ம கரைச்சு வச்சிருக்க அந்த கார்ன்ஃப்ளோர் மாவை அடியில கட்டி பட்டிருக்கோம் அதனால ஒரு கலக்கு கலக்கிட்டு இந்த பாகோட நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்து கலக்கி விட்டுட்டே இருங்க அடி புடிச்சிரும் அதனால கலக்கி விட்டுட்டே இருங்க பாருங்க அங்க கேங்க கண்ணாடி பதத்துல மாவு கட்டிப்படுது பாருங்க இதனால பயப்படாதீங்க கலக்கி விட்டுட்டே இருந்தா கடைசியா எல்லாம் ஒண்ணா சேர்ந்து கரெக்டான பதத்துக்கு வந்துரும் இங்க பாருங்க நமக்கு அல்வா பதம் வந்துருச்சு அதுக்காக இப்பே அரைக்கிட கூடாது நம்ம சாப்பிடுறப்ப மாவு மாதிரி தெரியும் இது இன்ன நல்லா சுருள சுருள இந்த அல்வாவை நம்ம கிண்டி எடுத்துக்கலாம் இதுக்கு கரெக்ட்டா 6 ஸ்பூன் நெய் தேவைப்படும் நம்ம 1/2 ஸ்பூனா இதல சேர்த்து கலக்கி விட்டுட்டே இருக்கலாம் இந்த பாருங்க இந்த நெய் எல்லாத்தையும் இந்த மாவு உள்ளுக்குள்ள இழுத்து சேர்த்துக்கும் அதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்பூன் நெய்யை நம்ம ஊத்திக்கலாம் 5 ஸ்பூன் ஊத்தி நான் கலரிட்டேன் இது கடைசி ஸ்பூன் இதையும் இதோட ஊத்தி நம்ம நல்லா mix பண்ணிக்கலாம் நல்லா கட்டியா வந்துருச்சு இந்த ஸ்டேஜ்ல நமக்கு தேவையான விருப்பமான nuts இதல சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் நல்லா கலரி விட்டுக்கலாம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதல வந்து இன்னும் கொஞ்சம் அளவு சேர்க்கிறதுக்கு கலர் சேர்க்க போறோம் நான் வந்து ரெண்டு கலர் சேர்க்க போறேன் அதுல இத பாதியா பிரிச்சி ரெண்டு கலர் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு பாதியா பிரிச்சாச்சு இப்போ இதோட yellow கலர் நான் சேர்த்திருக்கேன் தண்ணி ஊத்தி கரைச்சு வச்சிங்க கரைச்சு தான் இதல சேர்க்கணும் இப்போ இத ஒண்ணா mix பண்ணிக்கலாம் இந்த கலர் வந்து ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே எடுத்து ஒரு நெய் தடவுன பாத்திரத்துல நம்ம மாத்திக்கலாம் ரெண்டு அல்வாவுமே ரெடி ஆயிடுச்சு நான் ஒரு பிளேட் தட்டல போட்டு இத சமபடுத்தி வச்சிருக்கேன் இதோட சூடு நல்லா ஆறனதுக்கு அப்புறமே இது கட்டி ஆயிடும் அதுக்கு அப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாம் பாருங்க நல்லா அழுத்தமா எவ்வளவு ஒரு நல்லா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இன்னொரு பிளேட்க்கு மாத்தி பாருங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதே மாதிரி உங்க வீட்லயே நீங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே என்னோட சிவகலை சமையல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்ங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க வயிறுகள் நிறையட்டும் மனங்கள் வளத்தட்டும் நன்றி